வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை பட்டாணி புலாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் கெட்டிலில் செய்ய போகிறோம். நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். ஒரு கப் அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கெட்டில் ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 பே லீஃப், 2-3 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டில் செய்யறதுனால 10-15 நிமிஷம்குள்ளே புலாவ் ரெடி ஆகிடும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சா போதும். இது பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஈஸியான ரெசிபி. இந்த புலாவ் நீங்கள் ராயத்தா இல்லைன்னா தால் கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Thank you.